Hello future aspirants, happy Monday. I'm Anushya Surendar and welcome to Edample Info in Tamil. இன்னைக்கு என்ன ரெண்டு டாபிக் டிஸ்கஸ் பண்ண போறோம் வீடியோக்குள்ள போய் தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் டாபிக் எதை பத்தின்னு பாத்தீங்கன்னா, நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் தமிழ்நாட்டில் உள்ளாட்சி தேர்தல் நடத்த போறாங்க இல்லையா. ஸோ அந்த நியூஸை பத்தி தான் டிஸ்கஸ் பண்ண போறோம். ட்ராம்ப்ளிங் ஆன் கிராஸ் ரூட்ஸ் ஆன் டிஎன் லோக்கல் பாடி போல்ஸ். ஓகே, ஸோ ட்ராம்ப்ளிங் ஆன் கிராஸ் ரூட்ஸ் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ட்ராம்ப்ளிங் அப்படின்னா மிதிக்கிறது, கிராஸ் ரூட்ஸ் அப்படின்னா கிராஸ்னா புல்லு, புல்லு எங்க இருக்கும் அப்படின்னா தரையில இருக்கும் இல்லையா, ரூட்ஸ் அப்படின்னா கீழே இருக்கிறது, அதாவது தரைக்கு கீழே இருக்கிற அந்த ரூட்ஸ், ஸோ கிராஸ் ரூட்ஸ். ஸோ வந்து அடிமட்டத்தில் மிதிக்கிறது, அடிமட்டத்தில் மிதித்தல். இந்த உள்ளாட்சி தேர்தலை நடத்துறது வந்து அடிமட்டத்தில் மிதிக்கிற லெவலுக்கு நம்ம தமிழ்நாட்டில் உள்ளாட்சி தேர்தல் நடக்கவே இருக்கு. ஸோ அதனால தான் இந்த மாதிரி ஒரு வேர்டில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. 3 இயர்ஸ் கழிச்சு 2019 December 27 and 30 உள்ளாட்சி தேர்தல் நடக்கவே இருக்கு. ஸோ இந்த எலெக்ஷனை வந்து ரெண்டு அமைப்பாக பிரித்து நடத்துகிறாங்க. ஒன்று வந்து December 27 எலெக்ஷனும், இன்னொன்று December 30 எலெக்ஷனும் நடக்கவே இருக்கு. ஸோ இதுக்கு வந்து எதிர்கட்சிகள் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. இப்போ வரைக்கும் இந்த மாதிரியான ஒரு புதுவித எலெக்ஷன் நடந்ததே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து புதுசாக இருக்கு, ஈவன் அவங்களுக்கும் சரி தமிழ்நாட்டு மக்களான நம்மளுக்கும் சரி ஒரு புதுவித எலெக்ஷனாக கொண்டு வராங்க. எதுக்கு இந்த மாதிரி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் சேஞ்ச் பண்ணாங்க அப்படின்றது தெரியல. அண்ட் இன்னொன்று, சுப்ரீம் கோர்ட்டோட ஆர்டர் படி மற்ற லோக்கல் டிஸ்ட்ரிக்ட்ஸ்க்கு எல்லாமே ஈவனாக எலெக்ஷன் நடக்கும், அண்ட் இப்போ ரீசண்டாக டிவைட் ஆன டிஸ்ட்ரிக்ட்ஸ்க்கு மட்டும் புதுசாக கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 1996 இதுதான் ஃபர்ஸ்ட் டைம்க்கு எலெக்ஷன் நடக்காமல் இருந்திருக்கு, தள்ளி வந்திருக்கு எலெக்ஷன். ஸோ இதுக்கு முன்னாடி வரைக்கும் 1996 இப்போ வரைக்கும், அதாவது இதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த மாதிரி ஒரு எலெக்ஷன் நடந்ததே கிடையாது, டைமை தாண்டி போனதே கிடையாது தமிழ்நாட்டில். பட் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி நடந்திருக்குன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த எலெக்ஷன் ஏன் இவ்வளோ தள்ளி போச்சு அப்படின்றதுக்கு வந்து ஒரு ரீசன் சொல்கிறாங்க. அதாவது அந்த கேப், லேப்சஸ் அப்படின்னா இடைவெளிகள், அந்த கேப் வந்து எதனால வந்தது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, லேட்டஸ்ட் பாப்புலேஷன் சென்சஸ் 2011 சென்சஸும் இதுக்கு ஒரு ரீசன் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ டெலிமிட்டேஷன் அப்படின்னா வரம்பு படுத்துவது. அது மட்டும் இல்லாமல் டிஸ்ட்ரிக்ட்ஸ் வந்து பிரிச்ச அந்த அனௌன்ஸ்மெண்ட்டும் வந்து வந்ததுனால ஸோ இவ்வளோ டிலே வந்து இந்த எலெக்ஷனுக்கு வந்திருக்கு அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆக்சுவலாக ரெண்டு டைப் ஆஃப் எலெக்ஷன்ஸ் வந்து முன்னாடி நடந்துட்டு இருந்தது. ஒன்று வந்து டைரக்ட் எலெக்ஷன் மோட், இன்னொன்று இன்டைரக்ட் எலெக்ஷன் மோட். ஸோ 2006 முன்னாடி வரைக்குமே டைரக்ட் எலெக்ஷன் மோட் தான் இருந்தது. 2006 அப்புறமா தான் இன்டைரக்ட் மோடுக்கு சேஞ்ச் பண்ணாங்க. இப்போ வரைக்கும் அதான் ஃபாலோவும் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ 2016 கூட ஜெயலலிதாவோட ஆட்சி நடந்தப்போ இன்டைரக்ட் எலெக்ஷன் மோட் தான் வந்து நடத்துனாங்க. அதுக்கப்புறமா இப்போ ஆட்சியில் இருக்கக்கூடிய எடப்பாடி கே பழனிசாமி கவர்மெண்ட் வந்து டைரக்ட் எலெக்ஷன் மோடுக்கு நாங்கள் ஷிஃப்ட் ஆயிக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு ட்விஸ்ட் கொடுத்தாங்க. வார்ட் கவுன்சிலர்ஸை வந்து டைரக்டாக மக்களாகவே ஓட் போட்டு அவங்க அவங்கள செலக்ட் பண்ண, அதுக்கப்புறம் அவங்க மேயரையும் முனிசிபல் சேர்பர்சனையும் அவங்க செலக்ட் பண்ணிப்பாங்க. ஸோ இதுதான் வந்து இன்டைரக்ட் எலெக்ஷன் மோட். பட் எடப்பாடி கே பழனிசாமி கவர்மெண்ட்ல வந்து என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, நாங்கள் டைரக்ட் எலெக்ஷன் மோட், அதாவது அவங்களுக்குள்ளேயே சூஸ் பண்ணி செலக்ட் பண்ணிக்கிறது வந்து டைரக்ட் எலெக்ஷன் மோட், அதை நாங்கள் சூஸ் பண்ணிக்கிறோன்னு சொல்லிட்டு சொன்னப்போ அதுக்கு வந்து நிறைய எதிர்ப்பு தெரிவித்தாங்க. எல்லா கட்சியினருமே வந்து ஒரு பெரிய எதிர்ப்பு தெரிவித்ததுக்கு அப்புறமா ஓகே நாங்கள் மறுபடியும் இன்டைரக்ட் எலெக்ஷன் மோடே சூஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அவங்க மைண்டை சேஞ்ச் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு லீகல் அண்ட் டெக்னிக்கல் ரீசன்ஸ் எல்லாத்தையுமே தாண்டி ஒரு பொலிட்டிக்கல் ஸ்குவாபிள்ஸ், ஸ்குவாபிள்ஸ் அப்படின்னா சச்சரவு. ஸோ ஒரு பொலிட்டிக்கலாக நிறைய சச்சரவுகளை வந்து ஃபேஸ் பண்ணாங்க. ஸோ ரெண்டு மெயின் பார்ட்டிஸோட தலைவர்கள் ரெண்டு பேரோட ஆட்டிடியூட் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அதுலேயும் பொலிட்டீஷியன்ஸ் ஃபேஸ் பண்ண அந்த டிஸ்ட்ரிக்ட் பஞ்சாயத்ஸ், இது எல்லாமே தான் இந்த எலெக்ஷன் டிலே ஆனதுக்கும் அண்ட் இது எல்லாத்துக்குமான பதில் வந்து இந்த எலெக்ஷனோட ரிசல்ட்டுமாவாக தான் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் டாப்பிக்கோட டிஸ்கஷன் இங்கே முடியுது, அண்ட் இதோட நியூஸ் இங்கே இருக்க செக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க செகண்ட் டாபிக் போகலாம். ஸோ செகண்ட் டாபிக் எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூஎஸில் பென்சகோலா அப்படின்ற சிட்டியில் நடந்த கன் ஷாட், இதை பற்றி தான் செகண்ட் டாபிக்ல டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ பென்சகோலா அப்படின்றது வந்து யூஎஸில் ஃப்ளோரிடாவில் ஒரு சிட்டி. ஸோ இந்த இடத்துல நேவல் ஏர் ஸ்டேஷனில் ஏவியேஷன் அப்படின்னா விமான போக்குவரத்து, ஸோ அதை சேர்ந்த ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஒரு கன் ஷாட் நடத்தினதில் 3 பேர் இறந்து போயிருக்காங்க, 8 பேர் காயமடைஞ்சிருக்காங்க.
ஸோ இந்த 21 ஏஜ் கொண்ட இந்த ஸ்டூடெண்ட் வந்து சவுதி அரேபியாவை சேர்ந்தவங்க. ஸோ என்ன சஸ்பெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, சஸ்பெக்ட் அப்படின்னா சந்தேகம். ஸோ இந்த ஸ்டூடெண்ட் மேபி ஒரு டெரரிஸ்ட் குரூப்பை சேர்ந்தவராக கூட இருக்கலாம் அப்படின்றது தான் அவங்களோட சஸ்பெக்ஷனாக இருக்குது. ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கிரைம்ஸ் நாட் ஒன்லி அகெயின்ஸ்ட் முஸ்லிம்ஸ் பட் ஆல்சோ ஹியூமானிட்டி. முஸ்லிம்ஸ்க்கு அகெயின்ஸ்டாக மட்டும் கிரைம்ஸ் இல்லை, பட் ஹியூமானிட்டியும் யோசிச்சு பார்க்கணும் அப்படின்ற லெவலுக்கு தான் இருக்குது. இந்த மாதிரி ஒரு சவுதி நேஷனலிஸ்ட்டை சேர்ந்த ஒரு பர்சன் வந்து அமெரிக்கனை அட்டாக் பண்ணுறது இது ஃபர்ஸ்ட் டைம் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிகாஸ் 2001 இருந்தே, அதாவது செப்டம்பர் 11, 2001 ஒரு அட்டாக் நடந்துச்சு. அதில் வந்து அல்கொய்தா லிங்க் கொண்ட நிறைய பேர், சவுதி சிட்டிசன்ஸை சேர்ந்த அல்கொய்தா லிங்க் கொண்டவங்க யூஎஸ்ஏ அட்டாக் பண்ணியிருக்காங்க. பட் இதெல்லாம் தாண்டி இது எதுவுமே இல்லை அப்படின்னா, சவுதி அண்ட் யூஎஸோட ரிலேஷன்ஷிப் ரொம்ப டீப்பாக ஸ்ட்ராங்காக தான் இருக்குது அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணுறாங்க. ஸோ யூஎஸ் பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் கூட என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அமெரிக்காவோட டை, அதாவது சவுதி அரேபியா அண்ட் அமெரிக்காவோட டை வந்து ஒரு போட்டியாக தான் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ரியாத் வந்து கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க இந்த ஒரு சிச்சுவேஷனுக்கு. கண்டெம்னிங் அப்படின்னா கண்டனம் தெரிவிக்கிறது. ஸோ என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, இந்த இன்சிடென்ட் வந்து கண்டிப்பாக சவுதியை ரெப்ரசன்ட் பண்ண இன்சிடென்ட் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் யூஎஸ் அண்ட் சவுதியோட மிலிட்ரி டைஸை வந்து இம்மிடியேட்டாக போத் கண்ட்ரீஸ், ரெண்டு கண்ட்ரீஸுமே வந்து ரொம்ப அதிகமாக தேவைப்படுது, மிலிட்ரி சப்போர்ட் வந்து தேவைப்படுது அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணுறாங்க. இன்னொரு விஷயம் என்ன தெரிய வருது அப்படின்னா, இந்த அட்டாக்கர் வந்து ஹீ வாஸ் அ செகண்ட் லியூட்டினன்ட், அப்படின்னா வந்து கப்பற்படை அதிகாரி இன் த ராயல் சவுதி ஏர்ஃபோர்ஸ். ஸோ அங்கேயே வந்து அவர் ஒரு செகண்டாக இருக்கக்கூடிய கப்பற்படை அதிகாரி, எங்கன்னா ராயல் சவுதி ஏர்ஃபோர்ஸில். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ரெண்டு கண்ட்ரீஸுமே எதை மானிட்டர் பண்ணணும் அப்படின்றது சொல்ல வராங்க அப்படின்னா, ஒரு லீகலாக ஒரு வெப்பன் வாங்குறாங்க அப்படின்னா அதோட ப்ரொசீஜர் எந்த அளவுக்கு அவங்க பண்ணுறாங்க, லீகலாக பண்ணுறாங்களா அப்படின்றதெல்லாம் நோட் பண்ணணும் அப்படின்றது தான் ரெண்டு கண்ட்ரீஸ்க்குமே சொல்ல வர விஷயம். ஸோ ஏன் அப்படின்னா, இனிஷியல் ரிப்போர்ட்ஸ் வந்து என்ன சஜஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னா, இந்த வெப்பனை லீகலாக வாங்குறதுக்கு அந்த அட்டாக்கர் ஒரு லூப் ஹோல் யூஸ் பண்ணியிருக்காரு கன் லாஸ்க்கு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ ரொம்ப ரிப்பீட்டடாக யூஎஸில் இந்த மாதிரி கன் வயலன்ஸ் வந்து நடந்துகிட்டே இருக்குது. ஸோ அதுக்கு வந்து கண்டிப்பாக மிஸ்டர் ட்ரம்ப் கவர்மெண்ட் வந்து அதுக்கான ஒரு சொல்யூஷனை கொண்டு வரணும். ஸோ இதுக்கு அவருக்கு தேவைப்பட்டால் ஃபாரின் மிலிட்ரி டைஸ் கூட வச்சுக்கலாம் அப்படின்ற லெவலுக்கு திங்க் பண்ணணும். ஏன்னா இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட்ஸை ப்ரிவெண்ட் பண்ணணும்னா இப்படி ஒரு இதை செஞ்சு தான் ஆகணும். டாபிக் 2 டிஸ்கஷன் இங்கே முடியுது. அண்ட் இதோட எடிட்டோரியல் நியூஸும் இங்கே இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.